நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்புகள் நாம தமிழ்நாடு அஞ்சல் துறையிலிருந்து அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு பத்தின ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 3162 காலி பெண்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதற்கான மெரிட் லிஸ்ட்டுக்காக, அதாவது ரிசல்ட்டுக்காக ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அது பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வெளியே இருக்குது. அதாவது செலெக்ஷன் ப்ராசஸில், அதாவது மெரிட் லிஸ்ட் தயார் பண்ணக்கூடிய முறையில் ஒரு மாற்றம் செஞ்சு அதிகாரப்பூர்வமாக வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுபோல் நீங்கள் இன்னும் அரசியலுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. விருப்பம் வந்து அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கலாம் வந்துட்டு இந்தியா போஸ்டினுடைய அஃபீஷியல் ஆன்லைன் வெப்சைட், அதாவது ஜிடிஎஸ்க்கான அந்த போஸ்டிங்க்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க். இது மூலமாக நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிருப்பீங்க இல்லைங்களா. இது இந்த வெப்சைட்டில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரைட் லோயர் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு கோரி ஜென்டர்னு சொல்லியிருக்க நியூஸ் கீழே வந்து தமிழ்நாடு போஸ்டிங் சர்க்கிள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. அதை ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம் ஓகேங்களா. அந்த அஃபீஷியல் வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதை வந்துட்டு அதாவது ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் தமிழ்நாடு போஸ்ட் சர்க்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சென்னையிலேருந்து ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ஃபாலோயிங் கோரி ஜென்டர் இஸ் இஸ்யூட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் சைக்கிள் 3 நோட்டிஃபிகேஷன் இஷ்யூட் வைட் மெமோ நம்பர் கொடுத்து ரேட்டட் 1/9/2020, அதாவது 1/9/2020 அன்றைக்கி இந்த ரிலீஸ் பண்ண அந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு சின்ன ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது பேரா நம்பர் 5-1 ஓகேங்களா, த இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் அஸ் த கேண்டிடேட் பாஸ்ட் 10th கிளாஸ் எக்ஸாமினேஷன் இன் ஃபர்ஸ்ட் அட்டம் வில் பி ட்ரீட்டட் அஸ் மெரிட்டோரியஸ் அகேன்ஸ்ட் தோஸ் பாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்லின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பேரா நம்பர் 5-1 என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் 10th வந்துட்டு அதாவது அரியர் இல்லாமல் ஒரே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அதை மெரிட்டோரியஸாக வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். மற்றது அதாவது பகுதியாக அதாவது அரியர் வச்சு இல்லைந்து பேப்பர்ஸ் ப்ரைவேட்டாக எழுதி பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்துட்டு அதை கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதை இப்போ சேஞ்ச் பண்ணி டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்டைன்ட் பை ஏ கேண்டிடேட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் த கேண்டிடேட் ஹஸ் பாஸ்டு த 10th ஸ்டாண்டர்ட் இன் ஃபஸ்ட் அட்டம் ஆர் இன் கம்பார்ட்மெண்டல் ஆர் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் வில் பி டேக்கன் இன் டு அக்கௌண்ட் ஒயில் கால்குலேட்டிங் த மெரிட் லிஸ்ட் அண்ட் ட்ராயிங் அவுட் செலெக்ஷன் பண்ணால் ஃபார் ஈ ஜிடிஎஸ் போஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முன்னாடி சொன்னது பார்த்திங்கன்னா 10th ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அதை மட்டும்தான் வந்து கால்குலேட் பண்ணி மெரிட் லிஸ்ட் தயார் பண்ணணும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன், அதாவது அடுத்தடுத்து நீங்கள் இன்கேஸ் ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆகிடுது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் அதையும் கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் மெரிட் லிஸ்ட்டில் பெரிய அளவில் மாறுதல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா முதல்ல வந்துட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல அதாவது அரியர் ஃபெயிலே ஆகாமல் ஒரே அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் மெரிட் லிஸ்ட்டில் கால்குலேட் பண்ணணும் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ சேஞ்சஸ் பண்ணியிருக்கனால நிறைய மாறுதல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் கூட. ஏன்னா நீங்கள் இன்கேஸ் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல ஃபெயில் ஆகிட்டு அல்லது அட்டன் பண்ண முடியாமல் போயிட்டு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் நீங்கள் நல்லா மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்கையும் அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அல்லது இம்ப்ரூவ்மெண்ட் எழுதியிருப்பாங்க, சில பேர் இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல மார்க்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா கூட ஒரு நல்ல வாய்ப்பு தான் அவங்களுக்கும் இந்த மெரிட் லிஸ்ட்டை ஆட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஆல் அதர் என்ட்ரிஸ் ஹோல்டு குட்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகேங்களா. ஸோ இதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது மெரிட் லிஸ்ட்டை கட்டாயம் ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதாவது நான் சொன்னது போல் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதுனவங்க இம்ப்ரூவ்மெண்ட் எழுதி மார்க் இன்க்ரீஸ் பண்ணவங்க இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் உள்ளவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க ஆட் பண்ணுவாங்க. அதாவது இந்த மெரிட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதால் அவங்களுக்கான நம்பர் அதாவது ஏற்கனவே இருந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்துட்டு அந்த பெரிய அளவில் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதனால் ரிசல்ட் வரதுக்கான கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டிசம்பர் 1st வீக்கில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரி மாறுதல் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு மெரிட் லிஸ்ட் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய அழைப்பில் பார்க்கும்போது ரிசல்ட் ஒரு 15 days டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எத்தனை மார்க் எடுத்தால் வந்துட்டு எங்களுக்கு வேலை கிடைக்கும், அதாவது நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க. இது சம்மந்தமான டீட்டெயில் வீடியோ நம்ம ரெடி கொடுத்துருந்தோம். பட் இருந்தாலும் அதாவது நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ரையாரிட்டியுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னா வந்துட்டு 90% அபோவ் இருந்தாலுடைய உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. இன்கேஸ் உங்களுக்கு ப்ரையாரிட்டி இல்லை இருக்குது, எக்கனாமிக்கலி வீக் செக்ஷன் இல்லை, பிடபிள்யூ கேண்டிடேட் இந்த மாதிரி ஏதாவது ப்ரையாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அதை 90 கீழே இருந்தாலும் சரி உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. எதுவாக இருந்தாலும் இன்னும் ஒரு 1 month உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இது ஒரு இம்பார்ட்டன் அப்டேட் தான். இந்த அப்டேட்டை முடிஞ்ச வரைக்கும் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி அடுத்தது ஒரு வேலை ஆப்ஷன் தகவலை தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோ நேரம் சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.